பிள்ளைங்க வந்து கேட்க மாட்டேங்குதுங்க இருக்கக்கூடிய ஒரு தீய குணங்கள் அந்த தீய குணமாகப்பட்டது ஆத்மாக்கள் துரு சக்திகள் துரு நண்பர்கள் இந்த மாதிரி தான் அந்த தீய குணங்கள் குழந்தைங்களுக்கு வருது பிரம்ம முகூர்த்த பூஜை இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில தேங்கரை தீபம் ஏற்றி வழிபடுங்க உங்களுடைய குலதெய்வத்தை நம்புங்க நம்ம அம்பால வந்து நம்புங்க வேண்டுங்க உங்களுக்கு அனைத்து காரியம் வெற்றியாகும் உங்க பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்பாங்க அம்மை நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி நமக்கு நிறைய பெற்றோர்கள் கேட்கக்கூடிய கேள்வி சாமி எங்க பிள்ளைங்க வந்து எங்க பேச்சா கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போ வந்து லேட்டஸ்டா கேட்கிற விஷயம் வந்து என்ன அப்படின்னா சாமி எந்த நேரம் பார்த்தாலும் பிள்ளை வந்து வந்து கேம் நடந்துட்டு இருக்காங்க மேல வந்து பாக்குறப்ப எங்க சொல் பேச்சும் சுத்தமா கேட்க மாட்டேங்குதுங்க தெருவுக்கு விளையாட போயிருது அதாவது பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு விளையாட போயிடுறாங்க மேல வந்து பாக்குறப்ப எங்களை எதிர்த்து எடுத்து பேசுறாங்க இதுக்கு என்ன சாமி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தீய குணங்கள் அந்த தீய குணமாகப்பட்டது துரு ஆத்மாக்கள்

மூர்த்த பூஜைல தேங்கனை தீபம் ஏற்று வழிபடுங்க அந்த தேங்கனை தீபம் ஏற்று வழிபடும் பொழுது ஒரு கைப்பிடி அளவு அரிசி எடுங்க மேல வந்து பாக்குறப்ப அம்பாளுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தே வைங்க வெள்ளம் தேன் பல வகைகள் அல்லது இனிப்பு வகைகள் இது எதுவேனாலும் வைக்கலாம் வச்சுட்டு ஒரு நிறை செம்பு நிறைய மஞ்சள் நீர் வைங்க மஞ்சள் நீர் வைத்து அம்பாளுக்கு வந்து பத்தி சூடம் ஏத்தி பூஜை செய்யுங்க இந்த பூஜை செய்யும் பொழுது ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்து அம்மே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி நமக இந்த ஸ்லோகத்தை சொல்லி அந்த அரிசி உங்க உள்ளங்கையில வச்சு அம்பாலை பிரார்த்தனை பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணி என் குழந்தை என் பேச்சு கேட்கணும் என் குழந்தை தீய வழியில் செல்லக்கூடாதம்மா நீங்கள் பகவதியை அம்மாட்ட நேரடியாக நீங்க முறையிடுங்க என் குழந்தை வந்து நற்குணங்களோட வரணும் நல்லா படித்து வரணும் நல்ல ஒரு உயர் பதவிக்கு போகணும் நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அம்பாள்கிட்ட நீங்கள் நேரடியாக முறையிடலாம் அப்படி நேரடியாக முறையிட்டு அந்த அரிசியை அம்பாள்கிட்ட வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணி அரை மண்டலமோ அல்லது ஒரு மண்டலமோ குறைஞ்சது ஒரு இருபத்தி நாலு நாட்கள் அல்லது நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தி பூஜை நீங்கள் கையில் பொழுது அந்த அரிசி வச்சு பிரார்த்தனை செய்து அந்த அரிசியை வந்து நீங்கள் குழந்தைக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்குறப்ப அதில் வந்து சேர்த்துடுங்க சேர்க்கும் பொழுது அம்பாள் வந்து அந்த அரிசி மூலியமாக அவங்களுக்கு வந்து அந்த அனைத்து வகையான தீய சக்திகளும் குழந்தைகளை விட்டு அகண்டு போயிடும் குழந்தை வந்து அறிவு சிறந்தவங்களாக வளருவாங்க நல்லா படிப்பாங்க நற்குணம் உள்ளவங்கள்கிட்ட மட்டும்தான் சேருவாங்க தீய குணம் உள்ளவங்கள்ட்ட சேர மாட்டாங்க மேலும் வந்து பார்க்குறப்ப அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை கையில் எடுக்கிறப்ப உங்களுக்கு கீழ்ப்படி நடப்பாங்க உங்கள் மேலே அன்பாக இருப்பாங்க ஒரு இடத்துக்கு போக வேண்டாம்னு சொல்கிறப்ப அவங்க போக மாட்டாங்க அந்த துர்சக்திகளை அவங்களை ஆட்கொள்ளாது அதனால அனைவருக்கும் சொல்லக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் அனைத்து மதத்தினருக்கும் சொல்லக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் பிரம்ம முகூர்த்த பூஜை எடுங்க அம்பாலோட படத்தை பெற்று செல்லுங்க அம்பாட்ட வேண்டுங்க உங்களுக்கு சுபிச்சத்தை கொடுப்பாங்க நம்ம படத்தை ஆலயத்தில் பெற்று செல்லுங்க அல்லது கொரியர் மூலியமாகவும் பெற்று செல்லுங்க பூஜை முறைகளை கேளுங்க நான் சொல்றேன் அதன்படி பிரம்ம முக பூஜையை கையில் எடுங்க குழந்தை உங்களுடைய வழிகாட்டு மூலியமாகவும் அம்பாலோட வழிகாட்டும் அம்பாலோட அருளாலையும் ஒரு மிகச்சிறந்த ஒரு குழந்தையா வளர்ந்து சாதிச்சு காட்டுவாங்க இது வந்து நமது ஆலயத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்த சம்பவம் அதுக்கு நிறைய மக்கள் சாட்சி அந்த அவங்களுக்கு எல்லாம் தெரியும் நமது ஆலயத்துல வந்து அவங்களுக்கு பயன்பெற்ற அனைத்துக்குமே தெரியும் அனைவரும் வாருங்க அம்பாலோட அருளை பெறுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிக பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜையை கையில் எடுங்க அம்பாவோட படத்தை பெற்று செல்லுங்க நமது ஆலயத்துக்கு வரும்போது அம்பாவோட ரச்சை கை கயிறு பெற்று செல்லுங்க போதும் குழந்தைகள் நல்வழி படத்தில் தான் நினைச்சு துருமந்திரவாதிகள்கிட்ட போய் மருந்து வாங்கி வைக்கிறது மை வாங்கி வைக்கிறது அல்லது பூசாட்டை போய் மருந்து வாங்கி வைக்கிறது மை வாங்கி தயவு செய்து இந்த தவறு செய்யாதீங்க யாரும் அவங்க உங்க குழந்தைங்க எந்த ஒரு பூசாட்டை போய் காசு கொடுத்து ஏமாற வேண்டாம் அதெல்லாம் துஷ்ட சக்தி வேண்டாம் அம்பால் மட்டும்தான் தெய்வ சக்தி நீங்க அம்பால வழிபடுங்க அம்பால நம்புங்க தயவு செய்து எந்த பூசாரி நம்பாதீங்க எந்த மந்திரவாதி நம்பாதீங்க அதான் என்னுடைய விஷயம் மேலும் வந்து பாக்குறப்ப உங்களுடைய குலதெய்வத்தை நம்புங்க நம்ம அம்பால வந்து நம்புங்க வேண்டுங்க உங்களுக்கு அனைத்து காரியம் வெற்றியாகும் உங்க பிள்ளைகள் உங்க பேச்ச கேட்பாங்க உங்க பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பாங்க உங்க பிள்ளைகள் நிச்சயமா சாதிச்சு காட்டுவாங்க அனைவரும் பாருங்க அம்பால வேண்டுங்க பிரம்ம முகூர்த்த பூஜை கையில இருங்க அம்மே நாராயணா